नमस्कारम विष्णु सहस्रनामम श्लोक 8 युधिष्ठिर उवाच युधिष्ठिर उवाच किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणं स्तुवन्तः कं कमर्चन्तः प्राप्नुयुर् मानवा शुभम् युधिष्ठिर उवाच किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणं किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणं स्तुवन्तः कं कमर्चन्तः प्राप्नुयुर्मानवाशुभं स्तुवन्तः कं कमर्चन्तः प्राप्नुयुर्मानवाशुभं युधिष्ठिर उवाच किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणं स्तुवन्तः कं कमर्चन्तः प्राप्नुयुर्मानवाशुभं श्लोक 9 को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किं जपन् उच्यते जन्तु जन्म संसार बन्धनात् को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किं जपन् उच्यते जन्तुर्जन्म संसार बन्धनात् किं जपन् उच्यते जन्तुर्जन्म संसार बन्धनात् को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किं जपन् उच्यते जन्तुर्जन्म संसार बन्धनात् ஸ்லோகம் 8-9 உண்டான அர்த்தத்தை பார்க்கலாம். யுதிஷ்டர் கூறியது, பீஷ்மாச்சாரியார் தர்மங்களில் சிறந்ததாக தமது அபிப்பிராயமாக கொண்டுள்ளதை வெளியிட வேண்டுமென்று தர்மபுத்திரர் 6 கேள்விகளை கேட்கிறார். முதல் கேள்வி, கிமேக்கம் தெய்வத்தம் லோகே, இந்த உலகில் காண்பதற்கு காரணமான வித்யாஸ்தானம் முழுவதிலும் ஒன்றே ஆகிய தெய்வம் எது? இரண்டாவது, கிம் வாப்பியேக்கம் பராயணம், ஒன்றே ஆன புகழிடம் எது? மூன்றாவது, ஸ்துவந்தகம் பிராப்னுயுர் மாணவா சுபம், யாரை துதித்து மனிதர்கள் உயர்நலனை பெறுவார்கள்? நான்காவது, கமர்ச்சந்த பிராப்னுயுர் மாணவா சுபம், யாரை அர்ச்சித்து மனிதர்கள் உயர்நலனை அடைவார்கள்? மூன்றாவது, யாரை துதித்து? நான்காவது, யாரை அர்ச்சித்து மனிதர்கள் உயர்நலனை அடைவார்கள்? எல்லா சுகங்களையும் அடைவார்கள். துதித்தல் ஸ்லோகம் பாராயணம் மாதிரி செய்தல், அர்ச்சித்தல் ஒரு ஒரு நாமாவையும் சொல்லி நாமாவளியாக அர்ச்சித்தல், 3-4 சேர்த்து இந்த பூவுலகில் யாரை துதித்து யாரை அர்ச்சித்து மனிதர்கள் உயர்நலனை பெறுவார்கள். 5வது, கோதர்ம சர்வ தர்மானாம், எந்த தர்மம் எல்லா தர்மங்களிலும் சிறந்தது? 6வது, கிம் ஜபன் உச்சியதே ஜந்து ஜன்ம சம்சார பந்தனாத், எதை ஜபித்தால் இந்த பிறப்பு இறப்பு எடுத்த உயிரினங்கள் இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுதலை அடைவார்கள்? இதுதான் யுதிஷ்டிரர் கேட்ட 6 கேள்விகள். இதற்குண்டான பதில்கள் அடுத்து வரக்கூடிய ஸ்லோக்கால 16வது ஸ்லோக்கா வரைக்கும் வருது. நம்ம ஸ்லோக்காவை பார்த்துட்டோம், அப்புறம் அதற்குண்டான பதில்களை பார்க்கலாம். ஸ்லோக்கா 10, ஸ்ரீ பீஷ்ம உவாச்ச, ஜகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன்நாம சகஸ்ரேன புருஷசததோத்திதஹ ஜகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஜகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன்நாம சகஸ்ரேன புருஷசததோத்திதஹ ஸ்துவன்நாம சகஸ்ரேன புருஷசததோத்திதஹ ஜகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் சுவன்நாம சஹஸ்ரேண புருஷசததோத்திதஹ ஜகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் சுவன்நாம சஹஸ்ரேண புருஷசததோத்திதஹ. இந்த ஸ்லோகத்தோட பொருளை பார்க்கலாம். இந்த பிரபஞ்சத்தின் நாயகனும் தலைவனும் தேவ தேவனும் முதலும் முடிவும் இல்லாதவன் அளவு கடந்தவனும் ஆகிய புருஷோத்தமனை இடைவிடாமல் 1000 நாமங்களால் போற்றியும் துதித்தும் ஒருவன் செய்ய வேண்டும். இது 3வது கேள்வியான சுவந்தகம் பிராப்னுயுர் மாணவா சுபம், அந்த கேள்விக்குண்டான பதில்.
யாரை துதித்து மனிதர்கள் உயர் நலனை பெறுவார்கள் அப்படின்றதுக்குண்டான பதில் தான் இந்த ஸ்லோகம். ஸ்ரீ பீஷ்ம உவாச்ச ஜகத் பிரபும் தேவதேவ மனந்தம் புருஷோத்தமம் சுவன்னாம சஹஸ்ரேண புருஷ ததோத்திதஹ. ஸ்லோகா 11. தமேவ சார்ச்சயன் நித்யம் பக்தியா புருஷமவ்யயம் தியாயன் ஸ்துவன் நமஸ்யம்ச்ச யஜமானஸ்த மேவச்ச. தமேவ சார்ச்சயன் நித்யம் பக்தியா புருஷமவ்யயம் தமேவ சார்ச்சயன் நித்யம் பக்தியா புருஷமவ்யயம் தியாயன் ஸ்துவன் நமஸ்யம்ச்ச யஜமானஸ்த மேவச்ச. தியாயன் ஸ்துவன் நமஸ்யம்ச்ச யஜமானஸ்த மேவச்ச. தமேவ சார்ச்சயன் நித்யம் பக்தியா புருஷமவ்யயம் தியாயன் ஸ்துவன் நமஸ்யம்ச்ச யஜமானஸ்த மேவச்ச. இந்த ஸ்லோகத்தோட பொருளை பார்க்கலாம். இது க்வெஸ்சன் நம்பர் 4. கமர்ச்சந்த பிராப்னுயுர் மாணவா சுபம், அதற்குண்டான பதில் தான் இந்த ஸ்லோகம். மாறுபாடு இல்லாத அந்த புருஷனை பக்தியுடன் அர்ச்சித்தும் போற்றியும் அவனையே மேலும் தியானித்தும் வணங்கியும் புகழ்ந்தும் நமஸ்கரித்தும் வழிபட வேண்டும். அப்படி வழிபட்டால் அவர்கள் உயர்நலனை அடைவர். யாரை அர்ச்சித்து மனிதர்கள் உயர்நலனை பெறுவார்கள், அதற்குண்டான பதில் தான் இந்த ஸ்லோகம். ஸ்லோகா 12. அனாதி நிதனம் விஷ்ணு சர்வலோக மகேஸ்வரம் லோகாத்யக்ஷம் துவன்நித்யம் சர்வதுக்கா திகோ பவேத். அனாதி நிதனம் விஷ்ணு சர்வலோக மகேஸ்வரம் அனாதி நிதனம் விஷ்ணு சர்வலோக மகேஸ்வரம் லோகாத்யக்ஷம் துவன்நித்யம் சர்வதுக்கா திகோ பவேத். லோகாத்யக்ஷம் துவன்நித்யம் சர்வதுக்கா திகோ பவேத். இது மேல பார்த்த ஸ்லோகத்துல 6வது கேள்வியாக கிம் ஜபன் உச்சதே ஜந்து ஜன்ம சம்சார பந்தனாத் அப்படின்ற கேள்விக்கு பதிலாக வருது இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தோட பொருள், ஆதியும் அந்தமும் இல்லாதவன் இந்த பிரபஞ்சத்துக்கே நாயகன், எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கும் சர்வ வியாபியாக இருக்கும் அவனை எவர் ஒருவர் தினமும் எப்போதும் போற்றுகிறாரோ அவர்கள் எல்லா துன்பங்களையும் கடந்து விடுகிறார்கள். அனாதி நிதனம் விஷ்ணு சர்வலோக மகேஸ்வரம் லோகாத்யக்ஷம் துவன்நித்யம் சர்வதுக்காதிகோ பவேத். ஸ்லோகா 13. பிரம்மண்யம் சர்வ தர்மண்யம் லோகானாம் கீர்த்தி வர்தனம் லோகநாதம் மகத்பூதம் சர்வபூத பவோத்பவம். பிரம்மண்யம் சர்வ தர்மண்யம் லோகானாம் கீர்த்தி வர்தனம் பிரம்மண்யம் சர்வ தர்மண்யம் லோகானாம் கீர்த்தி வர்தனம் லோகநாதம் மகத்பூதம் சர்வபூத பவோத்பவம். லோகநாதம் மகத்பூதம் சர்வபூத பவோத்பவம். இந்த ஸ்லோகத்தோட பொருள், ஆன்சர் ஃபார் 6th க்வெஸ்சன். எல்லா தர்மங்களையும் அறிபவன், உலகங்களின் புகழை வளர்ப்பவன், வேதத்திலும் தவத்திலும் நட்பு கொண்டவன், பிரபஞ்சத்துக்கே தலைவன், எல்லாவற்றுக்கும் மேலான பரம்பொருளானவன், எல்லா உயிர்க்கும் பிறப்பு இறப்பை கூட்டுவிப்பவன் ஆகிய அவனை எப்போதும் போற்ற ஒருவன் எல்லா துன்பங்களையும் கடந்து செல்பவன் ஆவான். பிரம்மண்யம் சர்வ தர்மண்யம் லோகானாம் கீர்த்தி வர்தனம் லோகநாதம் மகத்பூதம் சர்வபூத பவோத்பவம். ஸ்லோகா 14. ஏஷமே சர்வ தர்மாணாம் தர்மோ திகதமோ மதஹ யத் பக்த்யா புண்டரீகாக்ஷம் தவைர சேனர சதா. ஏஷமே சர்வ தர்மாணாம் தர்மோ திகதமோ மதஹ ஏஷமே சர்வ தர்மாணாம் தர்மோ திகதமோ மதஹ யத் பக்த்யா புண்டரீகாக்ஷம் ஸ்தவைரர்ச்சேன்னர சதா. யத் பக்த்யா புண்டரீகாக்ஷம் ஸ்தவைரர்ச்சேன்னர சதா. இது 5வது கேள்வி. கோதர்ம சர்வ தர்மாணாம், அதுக்குண்டான பதிலா வருது இந்த ஸ்லோகத்தோட பொருள், புண்டரீகாக்ஷன் தாமரை கண்ணன் அப்படின்னு அர்த்தம்.
புண்டரி காக்ஷனான பகவானை எப்போதும் பக்தியுடன் ஒரு மனிதன் ஸ்தோத்திரத்தால் அர்ச்சித்து வழிபடுவானாயின் இந்த தர்மமே எல்லா தர்மங்களிலும் மிகச் சிறந்ததென்பது என் கொள்கை. இது எது சிறந்த தர்மம் அப்படின்றதுக்கு பதில், ஏஷமே சர்வ தர்மாணாம் தர்மோதிகதமோ மதஹ யத் பக்த்யா புண்டரீகாக்ஷம் ஸ்தவைரர்ச்சேன்னர சதா. ஸ்லோகம் 15. பரமம் யோ மகத் தேஜ, பரமம் யோ மகத் தப, பரமம் யோ மகத் பிரம்ம, பரமம் யஃப் பராயணம். பரமம் யோ மகத் தேஜ, பரமம் யோ மகத் தப, பரமம் யோ மகத் தேஜ, பரமம் யோ மகத் தப, பரமம் யோ மகத் பிரம்ம, பரமம் யஃப் பராயணம். பரமம் யோ மகத் பிரம்ம, பரமம் யஃப் பராயணம். இது இரண்டாவது கேள்வி. கிம் வாப்யேகம் பராயணம், ஒன்றேயாகிய புகலிடம் எது? அதற்குண்டான பதில் இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துடைய பொருள், தேஜஸ் ஒளி, எது சிறந்ததும் பெரிதுமான ஒளியோ, எது சிறந்ததும் பெரிதுமான தவமே வடிவாகியதோ, எது சிறந்ததும் பெரிதுமான பிரம்மமோ, எது சிறந்த புகலிடமோ, அதுவே ஒன்றேயாகிய புகலிடம். பரமம் யோ மகத் தேஜ, பரமம் யோ மகத் தப, பரமம் யோ மகத் பிரம்ம, பரமம் யஃப் பராயணம். ஸ்லோகா 16. பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாம் ச மங்களம், தெய்வதம் தேவதானாம் ச பூதானாம் யோ வ்யயஃ பிதா. பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாம் ச மங்களம், பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாம் ச மங்களம், தெய்வதம் தேவதானாம் ச பூதானாம் யோ வ்யயஃ பிதா. தெய்வதம் தேவதானாம் ச பூதானாம் யோ வ்யயஃ பிதா. இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம், இது முதல் கேள்வி, கிமேக்கம் தெய்வத்தம் லோகே, அதற்குண்டான பதில், பவித்ரத்துள் எவன் பவித்ரமாகவும் மங்களமானவற்றுள் மங்களமாகவும் தேவதைகளுக்குள் தேவதையாகவும் உயிர்களுக்குள் உயிர் தரும் அழிவற்ற பிதாவாகவும் எவன் உளனோ அவனே இந்த உலகத்தில் ஒன்றே ஆகிய தெய்வம். பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாம் ச மங்களம், தெய்வதம் தேவதானாம் ச பூதானாம் யோ வ்யயஃ பிதா. நமஸ்காரம்.